அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கலிமாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கேழ்வரகு சேமியாவில் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். வெஜிடபிளோட கேழ்வரகு சேமியா ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத, இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேழ்வரகு சேமியா ரெசிபி செய்கிறதற்கு நான் வந்து 2 கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், பெரிய வெங்காயம். 2 தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 குடைமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இன்னும் வேறு காய்கறி வேணுனாலும் இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் நான் வந்து 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றுனா நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் நெய் ஊற்றி செய்கிறேன். நம்ம வந்து எண்ணெய் வேணாலும் ஊற்றி செய்யலாம். இப்போ நான் அந்த வெங்காயத்தை, பொடியாக நறுக்கின வெங்காயத்தை அதில் போட்டுக்கிட்டேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் மஞ்சத்தூளும் நம்ம போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன், கல் உப்பு போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். எவ்வளோ தான் மஞ்சத்தூள் நம்ம போட்டாலும் இதில் கலர் தெரியாது, ஏன்னா ராகி சேமியாங்கிறதுனால. நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் போட்டாச்சு, நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் பட்டாணி 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணிங்க, ஃப்ரெஷ் பட்டாணி. இது ஊற வச்ச பட்டாணி கிடையாது, ஃப்ரெஷ் பட்டாணி. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு காட்டலை. இப்போ கேரட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கள் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். நம்ம என்னென்ன காய்கறி எடுத்து வச்சுருக்கோமோ எல்லாமே போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. இது வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்காது, இது நம்ம போட்டிருக்க காய்கறிகள் வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்காது. இப்போ மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம், போட்டிருக்கேன். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பட்டை கிராம்பு, ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். நான் வச்சுருக்க ஸ்பூன் சின்ன ஸ்பூனாக இருக்கும், அதனால் நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். போட்டாச்சு, நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த காய் வேகிறதுக்கு 2 நிமிஷம் வைக்கலாம். 2 நிமிஷம், 1 நிமிஷமே போதும் நம்மளுக்கு, இருந்தாலும் 2 நிமிஷம் வைக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி இன்னும் தேவைன்னா நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு ராகி சேமியா மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். நிறையா தண்ணி ஊற்ற வேணாம், நிறையா தண்ணி ஊற்றினா அப்படியே குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதுக்காக சேமியா, நீங்கள் சேமியா அளவு எடுத்துட்டீங்க, ஒரு கிண்ணத்தில் எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் எடுத்திங்கன்னா அதே அளவு தண்ணி வச்சா போதும், அதிலே மூழ்கி சரியாக இருக்கும். நான் அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ கொதிச்சு வச்சு, நல்லா கொதித்த உடனே நான் சேமியா 2 பாக்கெட்டையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ கிளறி விட்டுக்கலாம். காய்கறிலாம் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டு நம்ம சமைச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன் நான். ரொம்ப நேரம் வச்சோம் அப்படின்னா கொலகொலன்னு ஆயிரும், அதுக்காக தான் தண்ணி வந்து மூழ்கிற அளவு வச்சா போதும் அப்படின்னு நான் சொன்னேன். நிறையா தண்ணி வச்சோம் அப்படின்னா கொலகொலன்னு நல்லாவே இருக்காது, அதுக்காக உதிரி உதிரியாக வரணும் நம்மளுக்கு. சேமியா சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ தண்ணி வத்திருச்சு, நம்மளுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம நெய் வந்து வேணும்னா ஊற்றிக்கலாம், ஆப்ஷனல் தான் இப்போ போடுறது. ஏன்னா அடிப்பிடிக்காமல் நல்லா நம்மளுக்கு கிளறியாச்சு, தேவைன்னா வாசத்துக்காக நம்ம நெய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தாளிக்கிறப்போ நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த இறக்க போகிற நேரத்தில் நெய் ஊற்றி இறக்குனிங்கன்னா இன்னும் வாசமாக நல்லாயிருக்கும். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட், டெய்லி ஒரு எதா ஒரே இட்லி தோசைன்னு இல்லாமல் டெய்லி ஒவ்வொரு வகையாக நம்ம சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு உடம்புக்கும் நல்லது, புதுசாக இருக்குது அப்படின்றதுனால வெரைட்டியாக இருக்குது, டெய்லி ஒரு வெரைட்டியாக இருக்குது அப்படின்னு பசங்களும் சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். வெஜிடபிளோட நான் சாப்பிட்றேன், சூப்பராக வந்திருக்கு எனக்கு. நீங்களே இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தக்காளி எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு, பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.